இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் மோடி நம்மை ஏமாற்றிய நாள். ஏப்ரல் 1, 10 ஆண்டுகளாக கருப்பு பணத்தை ஒழித்து ஒவ்வொரு அக்கௌண்டிலும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொல்லி இதுவரைக்கும் 1 ரூபாய் கூட போடாத மோடி தான். இதை பற்றி பல முறை கலைஞர் அவர்களும் எங்கள் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலினும் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எலெக்ஷன் வந்தோடனே மோடிக்கு தமிழ் பாசம், தமிழ் என் தாய்மொழி இல்லைன்ற வருத்தம் எல்லாம் சொல்கிறாங்க. அப்பா 10 வருஷமாக நீ தான் பிரதமராக இருந்த, 10 வருஷமாக பிரதமராக இருந்த மோடிக்கு கச்சத்தீவி பிரச்சனை தெரியலையா? அவர் நண்பர் திரு அதானிக்கு சிறப்பாக இந்திய அம்பாசிடர் அனுப்பிச்சு இலங்கையில் துறைமுகம் கட்டுறதுக்கு பணியை எங்கள் அதானிக்கு கொடுங்கன்னு கேட்க தெரிஞ்சதில்ல மோடி, அப்படி கொஞ்சம் கச்சத்தீவி வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அப்போது தேர்தல் வந்தால் நீங்கள் என்ன வேணால் நடிப்பீங்க, தமிழ்நாடு மக்கள் ஏமாளியில் இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு எப்போது ஏமாற மாட்டார். உண்மையிலே தம் கச்சத்தீவு மீது அக்கறை இருந்தால் நீ 10 வருஷத்தில் பண்ணியிருக்கணும். உங்கள் அடிமை ஆட்சி இருந்த அதிமுக இருந்தா அப்போ நீ பண்ணியிருக்கணும். எடப்பாடி என்ன பண்ணார், இருந்தார கேட்டாரா, மோடிட்டு கேட்டாரா? இல்லையே. இது என்ன அர்த்தம், தேர்தல் வந்தால் எல்லாம் நடக்கும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அப்போது இந்த முதல்வரிடம் வந்து ஆலோசனை நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி இல்லை தவிர இல்லைப்பா, தேர்தல் வந்தோடனே வேண்டும் என்று பொய் பொய்யா சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு கூட போட்டு சொன்னாங்க, அதாவது 5ஆம் தேதி வந்து ஆர்டிஐ கேட்கிறார். என்ன 4 ஒர்க்கிங் டேஸில் ஆர்டிஐக்கு அண்ணாமலைக்கு பிள்ளை வருது. சாதாரண மனுஷனுக்கு 3 வாரம் 4 வாரம் ஆகுது. அப்போ தேர்தல் வந்தோடனே எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆர்டிஐ நடக்கிறது. இது வரைக்கும் ஆர்டிஐயில் நாங்கள் கேட்குறோம் பிஎம் கேர் ஃபண்ட் ஆச்சே, அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கன்றோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு செய்தியும் வரவில்லை. அதாவது பாருங்கள், இப்போது இந்த தேர்தல் நம்ம தேர்தலா, இப்போது நம்மளை பற்றி பேசுவாங்க மோடி, அடுத்தது கர்நாடகா போனால் நம்மளை பற்றி மறந்துட்டு கர்நாடகா பிரச்சனை பற்றி பேசுவாங்க, அப்புறம் ஆந்திரா போனால் ஆந்திரா பிரச்சனை பற்றி தான் பேசுவாங்க. அதாவது எப்படியாவது தோக்க போகிறோம் தெரிகிறது. தேவையற்றதை பேசிவிட்டு வாக்குகளை திசை திருப்புவதே மோடியின் படம். டிசம்பர் மாதம் வந்தாலே வந்து சென்னை மக்கள் வந்து பயப்படுகிறாங்க, வெள்ளம் வீட்டை வந்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது அன்புமணி ராமதாஸுக்கு நாங்கள் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டோம் இல்லைங்களா, சென்னையில் தான் உங்கள் வீடு இருக்குது, நீங்கள் வந்து எங்கள் வெள்ளத்தில் பார்த்துக்கலாமே. அப்போல்லாம் வராத ராமதாஸ் எங்கள் தேர்தல் சட்டத்தில் பேசுகிறீங்க, இப்போ அப்போ கொண்டாடி ஓட்டுக்கள். நன்றி நன்றி நன்றி. ஏய் ரொம்ப ரொம்ப கேட்குறீங்கப்பாப்பா, என்ன என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000 to 10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாம எல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். மத்திய சென்னை 1000 விளக்கை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை காப்பாற்ற இந்தியாவின் கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் என்னை உங்களிடம் நமது கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைத்துள்ளார்கள். அது ஏனென்றால் உங்கள் மீதுள்ள நம்பிக்கை கண்டிப்பாக வரவிருக்கின்ற தேர்தலிலே கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்று. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று நம்முடைய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். 10 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டு, குறிப்பாக இதற்கு 2021 முன்பு இங்கு இருந்த அடிமை ஆட்சியை வைத்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய விடாமல் நம்மை ஏமாற்றியிருக்கிறார்கள். ஒன்றும் சொல்ல போனால் இதுவரைக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் மோடி நம்மை ஏமாற்றிய நாள். ஏப்ரல் 1, 10 ஆண்டுகளாக கருப்பு பணத்தை ஒழித்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டிலும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொல்லி இதுவரைக்கும் 1 ரூபாய் கூட போடாத மோடி தான். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்திருக்கிறார் மோடி. ஏமாதார், நாம் சென்னையிலே பெரும் வெள்ளத்தில் தவித்தோம், இதுவரை வரலாறு காணாத வெள்ளம். அப்போது மோடி வரவில்லை, கொரோனா இருந்தது அப்போதும் மோடி வரவில்லை. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது நம் தலைவர் முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து, ஐயா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கள் மக்களுக்கு உதவி பண்ணோம், நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கள், பண்ணுறேன் சொல்லி ஒரு நயபாசத்தில்
ஆனால் நம் தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6,000 ரூபாய் உதவியை தந்தார். மோடி வந்தார், 2 முறை 3 முறை சென்னைக்கு வந்திருக்கார். வந்தாரா? நம்ம யார் வீட்டுக்காவது பார்த்தாரா? மழையில் பாதிக்கப்பட்டீங்களாமே, ஏதாவது செய்யணுமா அப்படி இருக்கீங்க கேட்டார. இல்லை, இன்றைக்கு சொல்கிறார், தமிழ் என் தாய்மொழியாக இல்லது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை வருகிறது. அதாவது தேர்தல் வந்தோடனே தமிழ்நாட்டு மீது பாசம், தமிழர்கள் மீது பாசம், ஆனால் நம்ம துன்பம் படுகிற போது எட்டி பாராத பக்கம் மனிதர் தான் திரு மோடி அவர்கள். இன்று பார்த்தீங்கன்றால் புதிதாக சொல் ஒரு சர்ச்சையை ஒரு இருக்கிறார், கச்சட்டீவை தாரை வார்த்து காங்கிரஸ் இருந்தது. நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகளாக நீங்கள் தானே ஆட்சியை புரியீர்கள், உண்மையிலே கச்சத்தீவு மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் மோடி அவர்களே, உங்கள் நண்பர் அதானி இலங்கையிலே ஒரு பெரிய போர்ட் கட்டுறாரு, அந்த நல்ல நட்புறவு வைத்து கச்சத்தீவை மீட்டிருக்கலாமே. உங்கள் அதானிக்கும் நீங்கள் எது வேணாலும் செய்வீர்கள், ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரைக்கும் ஒன்று செய்யும். இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்றால் நாம் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய் வரிக்கும் திருப்பி வருவது 29 காசு தான், ஆனால் அந்த மீதி காசு என்ன பண்ணுறாங்க, இதே உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் தராங்க, பீகாருக்கு 7 ரூபாய் தராங்க, 1 ரூபாய் கொடுத்தா நம் வரி பணத்தை அவர்களாலும் மாநிலத்துக்கு கொண்டு போகிறார்கள். ஏன் மோடி ஒன்று கூட சொன்னார், நீங்கள் தாய்மாரெலாம் இருக்கீங்க, நம்ம என்ன கேட்குறோம், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தானே கேட்குறோம் இல்லையா? நாம் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு தரனார், இதுவரைக்கும் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரா இல்லையே? என்ன பண்ணுறாரு? இன்னைக்கு போனீங்கன்னா ஒன்றிய அரசில் குறிப்பாக ரயில்வேஸ்லையோ எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்தி பேசுறவங்களை தான் வேலைக்கு வச்சுக்கிறாங்க தவிர தமிழ்நாட்டை சேர்ந்த யாருக்கும் வேலை வாய்ப்பே தருவதில்லை. உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆகையால் இந்த நிலை மாறிட வேண்டும். இந்தியாவை காப்பாற்றிட இந்தியை கூட்டணி வெல்லப்போகிறது. அது இப்படி வெல்லும் போது கண்டிப்பாக நம் முதல்வர், நம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் யாரை பிரதமராக காட்டுகிறாரோ அவர் தான் பிரதமராக வருவார். அப்படி வரும்போது நம் தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் மீட்டு மீண்டும் தமிழ்நாடு மென்மேலும் கூறி உங்கள் வருகின்ற 19 உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரி சின்னத்தில் வாக்களித்து எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருமாறு மீண்டும் கேட்டுக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். நன்றி, நன்றி.